ஆன்மீக தகவலுக்குண்டான பெருமைகள் நிறைய பேர் கனடாவிலேருந்து கூப்பிட்டு இப்போ கனடாவில் நம்மளோட ஆன்மீக தகவல் சச்சங்க நடத்த போகிறோம் ஒரு பெரிய மன திருப்தியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்குறது சரி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றி தரக்கூடிய அற்புதமான தெய்வீக வழிபாடு தெய்வீக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அந்த வழிபாடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகளுடைய படிப்பு பெரியவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பெற்றவங்க வந்து என் குழந்தை நன்னாக படித்தாலே போதும் சார் அவன் புத்திசாலித்தனமாக படிக்கிறான் நல்ல எக்ஸாம் எழுதி ஆகணும் சார் குழந்தை நன்னா படித்து நல்லா வந்துட்டாலே எனக்கு அது போதும் சார்னு பெத்தவா ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துக்கு போனாலும் கேட்குறான் அந்த மாதிரி படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடும் படிப்பு கண்டிப்பாக வேணும் படிப்பு இல்லாத எதுவுமே இல்லை அவனுக்கு நிறையா ஸ்கில்ஸ் இருக்கணும் நிறைய நாலேஜ் இருக்கணும்னா படிப்பு தான் ஒரு குரு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே லைஃப்பை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய லைஃப்பை நல்லா மாற்றுறதுக்கு ஜாதக ரீதியாக நல்ல நல்ல கிரகங்கள்லாம் வாளுக்கு இருக்கணும் இருப்பினும் ஒரு வழிபாடு முறை இந்த வழிபாடு முறைகளை பண்ணால் சில மாற்றங்கள் ஏற்படும் அதுக்குண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹயக்ரீவர் வழிபாடு ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ் மகே ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் ஸ்கந்தபுராணம் ஸ்ரீதேவி புராணங்களில் நிறைய ஹயக்ரீவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஹயக்ரீவராகப்பட்டவர் விஷ்ணுவுடைய அம்சம் கொண்டவர் அவருடைய புராணங்கள் வெவ்வேறு ரூபங்களில் ஹயக்ரீவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஹயக்ரீவரோட அம்சம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவர் குதிரை முகத்தையும் மனித ரூபத்தையும் கொண்டவர் அதாவது தெய்வீக ரூபத்தையும் கொண்டவர் அவருடைய அந்த சக்தியாகப்பட்டது எண்ணத்தை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் நினைச்ச காரியத்தை சக்ஸஸ் கொடுக்கும் சக்ஸஸ்னால் ரொம்ப வெகு விரைவில் அந்த காரியத்தை நடத்து கொடுக்குமா அதுலேயும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற வாழ்க்கு அப்படியே கஷ்டத்துலேருந்து மாற்றி கொடுக்கக்கூடியவர் ஹயக்ரீவர் வழிபட்டோம்னா நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் மன திருப்தியும் மன சந்தோஷம் குழந்தைகளுடைய படிப்பில் ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியவர் அவ்வளோ அம்சங்களை கொண்ட அந்த ஹயக்ரீவரை ஞான ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை அந்த ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணுறது ஹயக்ரீவருடைய படத்தை வச்சுண்டு தினம் 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 சுவாமிக்கு புஷ்பம் வாங்கி போட்டு முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறை ஏலக்காய் மாலை வாங்கி போட்டு தினம் தினம் பாலில் சர்க்கரையை போட்டு பாலை காய்ச்சி சர்க்கரையை போட்டு நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப விசேஷம் பெரியவங்க சாப்பிட்றது ரொம்ப இன்டெலிஜென்ஸை கொடுக்கும் இன்டலெக்சுவலை கொடுக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு காரியத்தையும் ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இயங்கிறதுக்கு இந்த அயக்ரீவர் வழிபாடு ரொம்ப விசேஷம் அயக்ரீவருடைய அஷ்டோத்திரம் அயக்ரீவருடைய போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகளை படித்து அயகிரிவருக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்து நமஸ்கரணம் பண்ணி வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் தொடர்ந்து நூற்றி எட்டு நாள் இருபத்தேழு நட்சத்திரம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் அப்போ இருபத்தேழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு இவருடைய நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துட்டேன்னா இருபத்தேழு நாள் அப்படி நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ண 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 ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் குழந்தைகளுக்கு படிப்புளை ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஹயக்ரீவர் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ண நல்ல மாற்றங்கள் தரும் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஹயக்ரீவரை வழிபடுறது உன்னதமான பலன்களை தரக்கூடிய படிப்பு அம்சத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய ஹயக்ரீவருடைய வழிபாடு பண்ணால் நிச்சயம் நல்ல மாற்றம் தரும்